இன்னைக்கு நம்ம சேனல்ல 2021 வெளியான ஷெப்பர்ட் அப்படின்னு ஒரு சூப்பரான வித்தியாசமான பேய் படத்தை தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா கடைசி சீன்ல தான் ஒட்டுமொத்த கதையுமே இருக்கு. சரி ஓகே, நேரத்தை வீணடிக்காம நேரடியா படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அடையாளம் தெரியாத ஒரு ஆளு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்த சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இறந்து போன ஹீரோயின ஒரு சவப்பெட்டியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா குழிய தோண்டி மண்ணையும் போடுறானுங்க. நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோவும் கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுறான். சடனா அந்த நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி ஏதோ அமானுஷ்யமான சத்தம் என்னவா இருக்கும்னு ஹீரோவும் திரும்பி பார்க்க, கொஞ்ச தூரத்திலேயே அடையாளம் தெரியாத ஒரு கருப்படிச்ச உருவத்தை பாக்குறான். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு மணி அடிக்கிற சத்தமும் கேக்குது. அவ்வளவுதாங்க, இந்த சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷமே குழிக்குள்ள இருக்க சவப்பட்டி ஏதோ மனுஷனுக்கு உயிர் வந்த மாதிரி தாறுமாறா துள்ளிக்கிட்டு இருக்கு. நடக்கிற எல்லாத்தையுமே நேருக்கு நேரா பாக்குற ஹீரோ மரண பயத்துல கத்துறான். அடுத்த நிமிஷமே கண்ண முழிச்சு பாக்க நம்ம ஹீரோ கண்டது எல்லாமே ஒரு கனவு. உண்மையாவே ஹீரோ இப்ப வீட்டுலதான் இருக்கான். இவனுக்குன்னு ஒரு குட்டி நாய்க்குட்டியும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த கனவுல ஹீரோயின் இறந்து போன மாதிரி காட்டிருப்பாங்கல்ல, அது மட்டும் உண்மை. அதுக்கப்புறமா ஹீரோவும் தன்னோட காஃபிய குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருக்க நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன வேலைக்கான நோட்டீஸ பாக்குறான். ஆக்சுவலா அந்த வேலை ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஷெப்பர்ட் வேலை. கரெக்டா அந்த நேரம் பார்த்து முன்னாடி இருக்க கபோர்ட்ல இருந்து ஒரே ஒரு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா துறக்குது. இந்த சவுண்ட கேக்குற ஹீரோவும் என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்க அந்த டிராக்குள்ள இருந்து ஒரு சின்ன குழந்தையோட கை மட்டும் தெரியுது. பதறி போன ஹீரோவும் மனசுக்குள்ள பயத்தோடயே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து பாப்பான். இவன் நினைச்ச மாதிரி உள்ள குழந்தை எல்லாம் இல்ல, அதுக்கு பதிலா பிரெகனன்சி டைம்ல ஒரு சின்ன ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேனோட போட்டோ மட்டும் இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருந்து ஹீரோ தன்னோட குட்டி நாயவும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கார்ல தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். சிட்டியை விட்டு ரொம்பவே தள்ளி ஆள் மட்டுமே இல்லாத இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா குடியிருப்பாங்க. சரின்னு அங்க வந்த ஹீரோவும் தன்னோட அம்மா கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு பாப்பான். அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோவோட அம்மாவும் வெளியில வராங்க. தன்னோட பெத்த புள்ளைய பார்த்து நீ எதுக்காக வந்த, ஏன் வந்தன்னு பயங்கரமா கத்துறாங்க. பதிலுக்கு ஹீரோவும் ஏமா என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ண அது உங்களுக்கு பிடிக்கல, அதனால நானே தனியா போயிட்டேன். சரி நீ சொல்ற எல்லாமே ஓகேதான், ஆனா அந்த பொண்ணுக்காக உன்னோட அப்பாவையே நீ விட்டுட்டு போன, இப்ப அவரும் இறந்து போயிட்டாரு, நான் மட்டும் தான் கடைசியா இருக்கேன். இப்ப எதுக்கு வந்த, என்னையும் சாகடிக்கவா, உன்னோட தயவே எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறமா என் வீட்டுக்கே வராதன்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும் பயங்கரமா கத்த வேற வழியே இல்லாத ஹீரோவும் சரி ஓகேன்னு அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிடுவான். தான் கட்டிக்கிட்ட பொண்ணு இறந்து போயிட்டா தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு அம்மா அவங்களும் தன்னை திட்டாங்களே வேணான்னு ஒதுக்குறாங்களேன்னு சொல்லி தான் கையில இருக்க தன்னோட மனைவியோட வெட்டிங் ரிங் இருக்கு இல்லையா, அதை தூக்கி பக்கத்துல இருக்க தண்ணியிலேயே போடுறான். கூடவே கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு தன்னைத்தானே அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போலான்னு பாப்பான். ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட தன்னோட உயிரை விடுறதுக்கான தைரியம் ஹீரோ கிட்ட இல்ல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஹீரோ குழப்பத்துல இருக்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஆடு அங்க வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்திருப்பான் இல்லையா, யாரு கண்ணையுமே மாட்டாம அந்த வேலைக்கு போலான்னு சொல்லி அடுத்த சீன்லயே ஒரு சின்ன கப்பல்ல கடல் வழியா அந்த தீவுக்கு போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த லேடியோட ஒரே ஒரு கண்ணு மட்டும் வெள்ளையா இருக்கு. பக்கத்திலேயே ஒரு இறந்து போன காக்காவும் இருக்கு. இது எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோவுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு, அதை விட பயமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கப்பலும் தீவுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்க என்னதான் கண்ணுக்கு அழகா இருந்தாலும் கூட அங்க இருக்க ஆபத்து பத்தி ஹீரோவுக்கு எதுவுமே தெரியல. ஒரு கட்டத்துல ஹீரோவையும் ஹீரோவோட நாயையும் பக்கத்துல இருக்க தீவுல ஒரு சின்ன படகு மூலமா இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட பெட்டி பெடுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவுக்கு உள்ளேயே வரான். அப்ப பாருங்க வழியிலேயே ஒரு வித்தியாசமான கோடு இருக்கு. ஆனா இது எதையுமே ஹீரோ கவனிக்கவே இல்ல. அப்ப அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்த லேடியும் ஹீரோ கிட்ட இவன் தங்க போற வீட்டோட சாவியை கொடுக்கறாங்க. அதுவும் எங்க இருந்து, அந்த கோட்டுக்கு வெளியில இருந்து. அதோட விட்டா பரவாயில்லையே, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு. சரி என்னமோ ஒண்ணு, பாக்க போற வேலைய ஒழுங்கா பாருன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்திருக்க தீவுலயே ஒரு சின்ன பழங்கால டவரும் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி வீடு. உடனே ஹீரோவும் நேரா வீட்டுக்குள்ள வந்து பாக்க அந்த இடமே ரொம்ப பழசா இருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுல யாராச்சும் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அதுக்கு உண்டான எந்த தடயமும் இல்ல. மனசுக்குள்ள குழப்பத்தோடயே வீட்டுல இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போன்னு பார்த்து பக்கத்துல இருக்க பைப்ல தண்ணியே வரல, வந்த முதல் நாளே இப்படி ஒரு தொல்லையா போச்சுன்னு சொல்லி அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்க ஹீரோ கிட்ட ஒரு மேப்பை கொடுத்திருப்பாங்க. ஹீரோ தங்க போற தீவுல எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு முதற்கொண்டு அந்த மேப்லயே மார்க் பண்ணிருக்கோம். உடனே ஹீரோவும் அந்த மேப்பை
ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஓடைகிட்ட வரான். சடனா பக்கத்துல இருக்க பாறைய பார்க்க அதுல வித்தியாசமான ஒரு சிம்பிள் இருக்கு. என்னவா இருக்கும்னு புரியாம ஹீரோவும் குழப்பத்துல இருப்பான். சரி வந்த வேலைய பாக்கலாம், தண்ணிய மூந்துட்டு கிளம்பலான்னு பாக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து முன்னாடி இருக்க தண்ணிக்குள்ள ஒரு சின்ன செயினும் மோதிரமும் ஒன்னா கோக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பாக்குற ஹீரோவும் எதுக்கும் இருக்கட்டுமேனு சொல்லி அந்த செயினையும் மோதிரத்தையும் பாக்கெட்ல போட்டுப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஆடுகளுக்கு நம்ம ஹீரோவும் சாப்பாடு கொடுக்கறான். இதே மாதிரியே தன்னோட வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்க இருட்டியே போயிடுச்சு. சரின்னு வெளியில வந்து பாக்குற ஹீரோவும் அங்க வானத்துல இருக்க அழகான நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கிறான். அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து பாக்க அங்க நிறைய புக்கா இருக்கு. அதுல ஒரு புக்கை எடுத்து பாக்குறப்ப இந்த தீவுக்கு ஹீரோவும் கப்பல்ல வந்திருப்பான்ல, அப்ப கூட இருந்த லேடி இறந்து போன காக்காவோட உடம்ப ஒரு சிலை மாதிரி செஞ்சு அந்த கப்பல்லயே வச்சிருப்பாங்க. இப்ப அதே மாதிரி ஒண்ணுதான் இங்க இருக்க புக்லயும் வரையப்பட்டிருக்கு. அன்னைக்கு முதல் நாள் நைட்டு தூங்கலான்னு சொல்லி தன்னோட நாய கூட்டிக்கிட்டு நேரா வீட்டோட மாடிக்கு வரான். ஒரு பக்கத்துல ஹீரோவும் இறந்து போன மனைவியை பத்தி திரும்ப திரும்ப யோசிக்க இதே டைம்ல ஹீரோவோட நாய பாருங்க ஏதோ பேய பார்த்த மாதிரி முன்னாடி இருக்க கதவையே வெறி புடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. உடனே ஹீரோவும் கத்துவான், இந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், எதை பார்த்தும் பயப்படாதன்னு. ஆனா அப்ப கூட அந்த நாய் எதையுமே கேட்காம பேய் பிடிச்ச மாதிரி முன்னாடி இருக்க கதவையே பாத்துக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல காலையில விடியுது. பெட்ட விட்டு ஹீரோவும் நேரா கீழே வந்து பாக்க முன்னாடி இருக்க டேபிள்ல ஒரு காபி கப் ரெடியா இருக்கு. ஹீரோவுக்கு செம்ம குழப்பம், இந்த தீவுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு அந்த கப்பல் ஓட்டுன லேடியே சொன்னாங்க, அப்புறம் எப்படி இந்த காபி வந்துச்சு? அப்படின்னா இந்த தீவுக்குள்ள வேற யாரோ இருக்காங்க போலன்னு ஹீரோவும் பயத்தோட எல்லா இடத்துலயுமே தேடி பாப்பான். ஆனா எங்கேயுமே எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்ல. நடக்கிற எதுவுமே புரியாத ஹீரோவும் அங்க இருக்க ஆடுகளுக்கு உணவு கொடுப்பான். சடனா அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து யாரோ கத்துற மாதிரியே சத்தம், ஒருவேளை கற்பனையா இருக்குமோன்னு யோசிக்கிற அந்த நேரம் பார்த்து மறுபடியும் யாரோ கத்துற மாதிரியே சத்தம். மரண பயத்துல ஹீரோவும் யாரது வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு என்னென்னமோ கத்துறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே ஒரு மயான அமைதி ஆகுது. சந்தேகத்துல இவனும் அங்க இங்கன்னு சுத்தி பாக்க அப்பதான் தெரியுது முன்னாடி இருக்க அந்த ஆடுகள் இருக்குல்ல அதுங்க எல்லாத்துக்கும் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோவையே குறு குருன்னு பாக்குது. அடுத்த நிமிஷமே இத பார்த்து பயந்து போன ஹீரோவும் தன்னோட நாய கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். உள்ளுக்குள்ள இருக்க பயத்தால நடந்த எல்லாத்தையுமே அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு லேடி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பாக்க, ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட போன் ரிங்கே ஆகல. சரி கண்டிப்பா அந்த லேடி வியாழக்கிழமை வரேன்னு சொன்னாங்கல்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வழக்கம் போல தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். சடனா அந்த நேரம் பார்த்து தூரத்துல இருக்க கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்திலேயே அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு லேடி, அந்த லேடி நிக்கிற மாதிரியே இருக்கு. கூடவே கையில ஒரு சின்ன மூட்டை, அதையும் கொண்டு போய் அங்க இருக்க கலங்கரை விளக்கத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோவும் பயங்கரமா கத்துறான், நில்லுங்க நில்லுங்கன்னு. ஆனா அந்த லேடி அதையெல்லாம் கேட்காம ஒரு சின்ன படகுல ஏறி மறுபடியும் தன்னோட கப்பலுக்கே போயிடுவாங்க. நேருக்கு நேரா இத பாக்குற ஹீரோவுக்கு அவனுக்குள்ள இருக்க கேள்வி அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா வந்த லேடி ஹீரோவை பார்க்காம மறுபடியும் ரகசியமா தன்னோட கப்பலுக்கே திரும்ப போயிட்டாங்கல்ல, அது மட்டும் இல்லாம கலங்கரை விளக்கத்துக்குள்ள எதையோ ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, சரி அது என்னன்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் அங்க வந்து பாக்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட கலங்கரை விளக்கத்தோட கதவை திறக்கவே முடியல, அது பூட்டப்பட்டிருக்கு. இங்க அப்படியே சீனும் கட்டாக மறுபடியும் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள ஹீரோவும் கண்ணை மூடி நல்லா தூங்க சடனா கண்ணை முழிச்சு பார்த்தா இவன் காட்டுக்கு நடுவுல இருக்கான். அது மட்டும் இல்ல இறந்து போன ஹீரோவோட பொண்டாட்டி தூரத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு. நடக்கிற எல்லாமே கனவா நிஜமானு புரியாம ஹீரோவும் தன்னோட பொண்டாட்டிக்கு பக்கத்துல போவாங்க. ஆனா இதே டைம்ல ஹீரோவோட பொண்டாட்டியும் எதையோ ஒன்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. உடனே சந்தேகத்துல ஹீரோவும் என்னவா இருக்கும்னு பின்னாடி திரும்பி பார்க்க தூரத்துல ஒரு கருப்படிச்ச உருவம் நிக்குது. இத பார்த்து பயந்து போன ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக அப்போன்னு பார்த்து அங்கேயும் அந்த கொடூரமான கருப்படிச்ச பேய் வந்து பயமுறுத்தும். அவ்வளவுதாங்க, பயந்து போன ஹீரோவும் கண்ணை முழிச்சு பார்க்க இவன் கண்டது எல்லாமே ஒரு கனவு. கூடவே கீழே இருந்து ஏதோ ஒரு சத்தம், என்னவா இருக்கும்னு ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து பார்க்க அங்க ஹீரோவோட அம்மா நிக்கிறாங்க. அவ்வளவுதான், இவனுக்கு இன்னும் பயம். ஏமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு ஹீரோவும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க பதிலுக்கு அந்த அம்மாவை பாருங்க, கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அங்க இருக்க பாத்திரங்களையே கொஞ்சம் கொஞ்சமா கழுவுறாங்க. ஏற்கனவே பயத்துல இருக்க ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்பதான் அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஏண்டா பெத்த பிள்ளைய கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா, உனக்கு நல்லாவே தெரியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு உன்னை ஏமாத்தி இன்னொரு ஆள் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தா, இந்த மாதிரி கேவலமான பொண்ணுக்காக உன் அப்பாவையே விட்டுட்டல்ல, அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போனதுக்கு நீதான் முக்கிய
முக்கியமான காரணம் சொல்லி நம்ம ஹீரோவையே பயங்கரமா திட்டிட்டு அவங்களும் கண்ணீர் விட்டு அழுறாங்க. இத பார்த்து இறக்கப்பட்ட ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலதான் எல்லா தப்புன்னு சொல்லி இவனும் கண்ணீர் விட்டு அழுறான். அதுக்கப்புறமா அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாட ஹீரோவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சடனா என்னாச்சுன்னே தெரியல, கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு ஹீரோவோட அம்மா தன்னோட கைய தானே அறுத்துப்பாங்க. பயந்து போன ஹீரோவும் கத்துவான், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு. உடனே கடுப்பான அந்த அம்மாவும், ஆமா பைத்தியம் தான், எனக்கு நல்லாவே தெரியும், உன் பொண்டாட்டிய நீதானே கொன்ன, உண்மைய சொல்லு உண்மைய சொல்லுன்னு கையில இருக்க கத்திய வச்சு ஹீரோவையே குத்தி சாகடிக்கலான்னு பாப்பாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மாவோட மூஞ்சே ஒரு கொடூரமான பேயா மாறும். அவ்வளவுதாங்க ஹீரோவுக்கு மரண பயம். பயந்து போன இவனும் கண்ணை முழிச்சு பார்க்க, இவ்ளோ நேரமா ஹீரோ கண்டது எல்லாமே ஒரு கனவு, அது மட்டும் இல்ல பக்கத்துல இருந்த ஹீரோவோட குட்டி நாய வேற காணோம், எங்க போயிடுச்சுன்னு புரியாம வீடு ஃபுல்லா தேடி பார்க்க கதவு எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, ஆனா நாயை மட்டும் காணோம். அப்போன்னு பார்த்து கப்பலை ஓட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணிருக்காங்க. என்னப்பா வேலையெல்லாம் புடிச்சிருக்கா, ஒழுங்கா வேலைய பாக்குறியான்னு அந்த லேடியும் கேக்க, பதிலுக்கு ஹீரோவும் சொல்றான், எனக்கு இந்த இடமே பிடிக்கல, தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்கன்னு. ஆனா பதிலுக்கு அந்த லேடிய பாருங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட நாய்க்குட்டி அது தொலைஞ்சு போயிருச்சு இல்ல, கண்டிப்பா நீ இருக்க அதே தீவுக்குள்ளதான் இருக்கும், சீக்கிரமா அதை தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போனை கட் பண்றாங்க. இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு, தன்னை வேலைக்கு கூட்டிட்டு வந்த அந்த லேடி தான் இங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு. முதல்ல தொலைஞ்சு போன நாயை தேடி கண்டுபிடிக்கலான்னு நம்ம ஹீரோவும் அந்த தீவுக்குள்ளேயே அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல வெள்ளை நிறத்துல இருக்க புகை நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கால் தடுமாறி ஹீரோவும் தரையில வந்து தொப்புனுவில தூரத்துல யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரியே இருக்கு. இத கவனிக்கிற ஹீரோவும் சரி ஓகே யாரா இருக்குன்னு பாக்குறதுக்காக இவனும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து பாக்க, அது வெறும் கல்லு, அடச்ச ஒரு கல்லை பார்த்தா பயந்தோன்னு சொல்லி இவனும் குலுங்கி குலுங்கி சிரிப்பான். ஆனா அடுத்த நிமிஷமே ஹீரோவோட சிரிப்பே நிக்குது, எதையோ ஒன்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் திரும்பும், பார்த்தா அந்த பறந்து விரிஞ்ச பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கப்பல் நிக்குது. இவ்ளோ பெரிய கப்பல் எப்படி இங்க வந்துச்சுன்னு புரியாம ஒரு குழப்பத்தோடய ஹீரோவும் அந்த கப்பலுக்குள்ள நாய தேடி வரான். ஒவ்வொரு இடமா தேடி பார்க்க அப்ப சடனா தரையில ஒரு சாவிய பாக்குறான், பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி அந்த சாவியவும் ஹீரோ எடுத்து வச்சுப்பான். ஆனா இதே டைம்ல மறுபடியும் அந்த கொடூரமான பேய் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நிக்கும். இந்த விஷயத்த நம்ம ஹீரோவாலையும் ஃபீல் பண்ண முடியுது. சரி பின்னாடி திரும்பினா ஒரே போடா போட்டுருங்கிற பயத்துல உசுர கையில புடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு நேரா தன்னோட வீட்டுக்கு வரான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது, வெளியில இருந்து யாருமே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கையில கிடைக்கிற கட்டை சேருன்னு எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து கதவைய துறக்காத மாதிரி அந்த இடத்தைய அடைச்சு வச்சிருக்கான். நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து ஹீரோ தங்கி இருக்க ரூமோட கதவை யாரோ ஒரு ஆள் டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரியே சத்தம். பயந்து போன ஹீரோவும் கையில ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் ஒரே அடியா அடிக்கலாம்னு சொல்லி உள்ளுக்குள்ள பயத்தோடயே கதவை துறப்பான். ஆனா வெளியில யாருமே இல்ல, அதுக்கு பதிலா இறந்து போன ஒரு சிட்டு குருவி இருக்குல்ல அதையே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு யாரோ ஹீரோவோட வாசலுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க, இத பார்த்த அடுத்த நிமிஷமே தாங்கிட்ட யாரோ விளையாடுறாங்க போலன்னு சொல்லி கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி அந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு கப்பலை பார்த்தால அந்த இடத்துக்கு மறுபடியும் வருவான். ஆனா இப்ப பாக்கும்போது அந்த இடத்துல கப்பலே இல்ல, இப்ப பாக்குற எல்லாமே கனவா நிஜமானு புரியாம ஹீரோவும் குழப்பத்தோடயே கண்ணீர் விட்டு அழுறான். மறுபடியும் அன்னைக்கு நைட் ஆகுது, இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அங்க இருக்க மத்த புக்ஸ் எல்லாம் படிச்சு பாக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா திருப்பி பார்ப்பான். அப்பதான் ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு, ஏன்னா ஹீரோவோட தொலைஞ்சு போன நாய் இருக்குல்ல அந்த நாயோட முகத்தை யாரோ இதுல வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த போட்டோ பாக்குறதுக்கே இறந்து போன நாய் மாதிரியே இருக்கு. ஏற்கனவே கடுப்புலயும் பயத்திலயும் இருக்க ஹீரோ அந்த புக்கை தூக்கி செவுத்துலயே அடிக்கிறான். நைட் ஃபுல்லா தூங்காம இத பத்தியே யோசிக்க அடுத்த நாள் காலையில விடியுது. மறுபடியும் ஹீரோவுக்கு ஒரு கால், எடுத்து பார்த்தா கப்பலை ஓட்டிட்டு வந்த லேடி. ஹீரோவும் கெஞ்சறான், தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போகணும், என் அம்மாவை பார்க்கணும்னு கண்ணீர் விட்டு அழுவான். ஆனா பதிலுக்கு அந்த லேடிய பாருங்க, இனிமே இதுதான் உன்னோட வீடு, இதுக்கப்புறமா உன்னால போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போனையும் கட் பண்ணிருவாங்க. நடக்கிற எதுவுமே புரியாம ஹீரோவும் கண்ணீர் விட்டு அழுறான். அப்பதான் கப்பல்ல இவனுக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கும்ல, அந்த சாவி உண்மையாவே பாக்கெட்ல இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் செக் பண்ணி பார்க்க இப்ப அந்த சாவியும் இருக்கு. அப்படின்னா ஹீரோ பார்த்தது எதுவுமே கற்பனை இல்ல, கையில கிடைச்ச சாவி எடுத்துக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க கலங்கரை விளக்கத்துக்கு வரான். பூட்டி இருக்க கதவுல சாவிய போட்டு பார்க்க இப்ப அந்த கதவும் திறக்குது. உள்ள வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே இறந்து போன பறவைகளா இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு சிலையா செஞ்சு அங்க இருக்க
படிக்கட்டுலயும் வச்சிருக்காங்க. இத எதுக்கு மறைச்சு வைக்கிறாங்கன்னு புரியாம குழப்பத்தோடைய ஹீரோவும் அந்த கலங்கரை விளக்கத்தை விட்டு வெளியில வருவான். அடுத்த நிமிஷமே இன்னொரு ஷாக்கு. இதுக்கு முன்னாடியே ஹீரோ நிறைய ஆடுகளை வளர்த்திருப்பான்ல, அந்த ஆடுகள் எல்லாமே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ பில்லி சூனியம் எல்லாம் பண்ண மாதிரி அந்த ஆடுகளும் ஒரு குச்சியில தொங்க விடப்பட்டிருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு தீவுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஹீரோவுக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கும்? அவ்வளவுதாங்க, உட்டா சுச்சுவே போயிடுவான் போல. கொஞ்சம் கொஞ்சமா இவனும் பக்கத்துல வந்து பாக்க அந்த ஆடுகளுக்கு நடுவுலயே ஹீரோவோட குட்டி நாய் இருக்குல்ல, அதையும் சாகடிச்சு ஒரு பொணமா தொங்க விட்டுருக்கானுங்க. இத பார்த்து பயந்து போன ஹீரோவும் பேச்சு முச்சே இல்லாம நேரா வீட்டுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்கார்றான். நேரமும் போக போக ஹீரோவும் கண்ண மூடி நல்லா தூங்குறான். அப்போன்னு பார்த்து இறந்து போன பொண்டாட்டியும் புள்ளையும் பேயா வந்து டக்குன்னு பயமுறுத்த கண்ண முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. அவசர அவசரமா வீட்டுக்கு வெளியில எட்டி பார்க்க நேத்து பார்த்த இறந்து போன ஆடுகள் அதுல ஒன்ன கூட காணோம். ஒருவேளை இந்த வீட்டுலதான் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டையே மொத்தமா எரிக்கலான்னு பாப்பான். ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து மறுபடியும் அந்த கருப்படிச்ச உருவம் ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து தன்னோட முகத்தையும் காட்டும். பார்த்தா அது இறந்து போன ஹீரோவோட பொண்டாட்டி. இருந்தாலும் கூட ஹீரோ இதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா? நீ என் பொண்டாட்டியே கிடையாது, என்ன ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லி கையில இருக்க மண்ணெண்ணைய கீழே ஊத்தி விட்டு அந்த வீட்டையே மொத்தமா குளுத்துறான். அதோடயே அந்த கருப்படிச்ச பேயும் தீப்பிடிச்சு எரியுது. கிடைச்ச கேப்ல ஹீரோவும் தப்பிச்சு நேரா வெளியில வர தூரத்திலேயே அந்த லேடியோட கப்பலும் இருக்கு. இதுக்கப்புறமா அந்த லேடியோட பேச்ச கேட்டா கண்டிப்பா இறந்து போயிடுவோம்னு புரிஞ்சுகிட்டு நம்ம ஹீரோவும் கடலுக்குள்ளேயே நீந்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலுக்கு பக்கத்துல வரான். சடனா அந்த நேரம் பார்த்து தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோவோட காலையே புடிச்சு இழுக்குது. அது ஹீரோவோட பொண்டாட்டியோட பேய். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க கடற்கரையில கரை ஒதுங்குறான். இதையெல்லாம் பாக்குற சுத்தி இருக்க மக்களும் ஹீரோவோட உயிரை காப்பாத்தி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பாதுகாப்பா உயிர் தப்பிச்ச ஹீரோவும் தன்னை அந்த தீவுக்குள்ள மாட்ட வச்ச லேடி இவ்வளவு நாளா தான் பட்ட வேதனைகளையும் அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல அந்த காதல் இனிச்சாலும் கூட ஹீரோயின் கர்ப்பமான அடுத்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவுக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் உருவாகுது. ஒரு நாள் இதே மாதிரியே கார்ல போயிட்டு இருக்க நேரம் பார்த்து இவங்களுக்குள்ள இருந்த சண்டை அதிகமாகுது. இது மூலமா தெரியாதனமா காரும் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா இதுல நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சு பாதுகாப்பா வெளியில வருவான். இவன் நினைச்சா ஹீரோயினையும் காப்பாத்திருக்கலாம், ஆனா அவன் மேல இருக்க கோவத்தால ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பான். இது மூலமாவே மேல இருந்த கார் அதோட வெயிட் தாங்காம கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருக்க பள்ளத்திலேயே தொப்புன்னு வந்து விழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஹீரோயின் உடம்பும் கடலுக்குள்ள விழுந்ததால அந்த உடம்பு கூட கிடைக்கல. இந்த மாதிரி தான் பண்ண தப்பையும் சொல்லி போலீஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு அழுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவை செல்லுக்குள்ள விட்டுட்டு போலீஸும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருக்க போனும் ரிங் ஆகுது. யாரா இருக்குன்னு புரியாம ஹீரோவும் அந்த காலை எடுக்க அது கப்பலை ஓட்டின அந்த லேடி. என்ன, நான் கொடுத்த வேலையை விட்டு நீ போயிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாதா? நான் நினைச்சா இப்ப கூட உன்னை வர வைக்க முடியும். பதிலுக்கு ஹீரோவும், இங்க பாருங்க, உங்களை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் புரியல, நீங்க யாரு, எதுக்காக இதையெல்லாம் பண்றீங்கன்னு கேப்பான். பதிலுக்கு அந்த லேடியும், உலகத்துல இருக்க மக்கள் என்ன தப்பு பண்றாங்களோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சு அவங்களோட தப்ப புரிய வச்சு நான் அந்த தீவுலையே பலி கொடுப்பேன், உன்னால இனிமே எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போனை கட் பண்றாங்க. அடுத்த நிமிஷமே ஹீரோ இருக்க செல்லோட கதவுக்கு வெளியில பயங்கரமான வெளிச்சம். நம்ம ஹீரோவுக்கு எக்கச்சக்கமான குழப்பம். சந்தேகத்துல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கதவுக்கு பக்கத்துல வரான். சரின்னு கதவையும் திறந்து பார்க்க மறுபடியும் ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மாட்டியிருந்தால ஒரு தீவு, அந்த தீவுக்கே வந்த மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ எந்த ஒரு தப்புமே பண்ணாத தன்னோட பொண்டாட்டி அவ வயித்துல இருந்த குட்டி குழந்தை இவங்க ரெண்டு பேரையுமே கொண்டிருக்கான்ல, அவன் பண்ண தப்புக்கு தண்டனையா வேணும்னே திட்டம் போட்டு அமானுஷ்யமான தீவுல கொண்டு வந்து அடைக்கிறாங்க. இதே மாதிரியே ஹீரோ தங்கியிருந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு ஒரு புக்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஹீரோ முன்னாடி சீன்ல கூட படிச்சிருப்பான். கடைசியா ஹீரோவும் தீவுக்குள்ளேயே மாட்டி சாக போறான்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய் பாய்.